ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் நல்ல சோமா இருக்கிறேன். இந்த நாளில் நான் இந்த கடலை பருப்பில் ஒரு வடையன்று செய்கிறேன். கருப்பு வடைன்னு சொல்லுவீங்க, அதுதான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு ஒன்றின் மீன் ஒன்றாக காட்டி தரேன். வாங்கோ. அதற்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு. நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பருப்பாக தனியாக வடித்து வச்சுக்கிறேன் இது அரைக்கிறதுக்கு. இங்கே கொஞ்சம் சிவப்பு வெங்காயம் பொறிச்சு வச்சுக்கிறேன். அதே போல் சிவப்பு காஞ்ச மிளகாய் பொறிச்சு வச்சுக்கிறேன். இஞ்சி துண்டு அதுவும் எண்ணெயில் வாட்டி வச்சுக்கிறேன். உள்ளி பச்சையாக போட போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இது புதினா இல்லை, இவ்வளோ தான். எண்ணெய் வேணும் தானே தெரியும் உங்களுக்கு. இதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன். ஓகேயா? அடித்து இது கிரைண்ட் பண்ண போகிறேன். நான் அரைக்க போகிறேன். இப்போ நாங்கள் இந்த கடலை பருப்பை இதுக்குள்ளே போட்டு அரைப்போம். சின்ன கிரைண்டர், கொஞ்சம் தான் நினைய விட்டேன்னா நான் அரைக்கிட்டோமே, பெருசரியில் அரைக்கலைன்னா. இருக்க சிறிதளவு உப்பு போடுறேன்டாருங்க. வேந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க போகிறேன். சும்மா இருக்க ஒரு சுற்றி சுற்றினான். இதுக்குள்ள என்ன செய்ய போறேன்டா, இந்த இஞ்சியையும் புள்ளியையும் போட்டு, அதே போல பெருஞ்சீரகம் இதுவும் கொஞ்சம் போட்டுட்டு, இந்த காஞ்ச மிளகாய், இந்த பொறிச்சு வச்ச வெங்காயம், இவ்வளோ நான் இப்போ இதுக்கு போட்டு அடிக்க போறேன். ஒரு கொஞ்சமா தண்ணி விடுவோம். கொஞ்சம் தண்ணி விடுறேன் பாருங்க. இப்போ இதை கொஞ்சம் பசை போல அடிப்போம். நாங்கள் இதுக்குள்ள எடுத்து வைப்போம். ஓகே, அதே போல இதையும் போடுவோம். போட்டு அடிப்போம். ஓகே, இது இந்த பதத்துல நீங்க அரைச்சு வைங்க. முதல்ல நல்ல பசை போல இல்லைங்க, ரெண்டாவது கொஞ்சம் நிறவல் நிறுவல. இது நாங்கள் எடுத்து வச்ச பருப்பை ஒரு சுற்றி சுற்றி போட்டு நாங்கள் இதுக்கு போடுவோம். ஆகல முழுசாக இருக்க தேவையில்ல, ஒரு சுற்று தான். ஓகே, இந்த பதத்தில் நீங்கள் இதை போடுங்க. இப்போ இதை நாங்கள் இங்கே வெட்டி வச்சுக்கிறோம். இந்த புதினா இல கொஞ்சம், இது மிளகாய், வெங்காயம், இதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு காணுமாண்டு பார்ப்போம். எல்லாம் காணும். இது வந்து 180 கிராம் கடலைப்பருப்பு தான் எடுத்தேன், அதிகமாக எடுக்கல. அப்போ இது இந்த கரண்டி அளவு, ஒரு கரண்டி, ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு கரண்டி உப்பு போட்டிங்கன்னா காணும். உங்களுக்கு இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயங்களாக போடலாம், அது உங்களுக்கு இஷ்டம். இப்போ நாங்கள் இதுகளை இப்படி இப்படி உருண்டையை அடுத்து வச்சுட்டு, எண்ணெயை சூடாகிட்டு தப்பி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் உருண்டையை உருண்டி வச்சுக்கிறோம். எண்ணெய் விட்டு இருக்கிறேன், எண்ணெய் காஞ்சிட்டு தான் பார்த்தோம்.
கொஞ்சம் சூடு வரட்டுங்க. இப்போ குழச்சி வந்துட்டு நம்ம சாப்பி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வடைய இதுக்க போடுவோம். உருண்டையில எடுத்து நீங்கள் நல்லா விட்டு இறைக்க மாற்றணும். எல்லாத்தையுமே பீச்சு போடணும். இந்த வடை நல்ல கொதி எண்ணெய்க்க போடணும். இப்போ போட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. என்னடா முதல் எண்ணெய் என்னபடியா சூடு வேற கொஞ்சம் கஷ்டப்படுது. இப்போ இது பொரிஞ்சிட்டது இருக்கும். எல்லாத்தையும் தப்பி நாங்கள் போடுவோம். வாலா, இப்போ வடை செய்து முடிச்சிட்டேன். இது இந்த வடை பொரியறதுக்கு 7 நிமிஷம் எடுத்தது. ஓகேயா? 180 கிராம் பருப்புல செய்தனா கிட்டத்தட்ட இந்த சைஸ்ல 19 வடை வந்துச்சு. எங்களுக்கு இவ்வளவு தேவையில்லை. இங்க வீட்டுல யாருமே இல்லை. அதனபடியா கொஞ்சமா செய்தனா நீங்க பார்க்கட்டும் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்ல விடுங்க அப்படின்றத. அடுத்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமர்த்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்க ஷேர் பண்ணணும். ஓகேயா? அது போக நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் நல்ல மருந்து. Stay happy. Okay, God bless you all.